எப்படி பண்ணியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாமகவுடைய வேட்பாளர் பட்டியலை பற்றி ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் தான். பாமக பாஜக கூட்டணியில் 10 சீட்டு வாங்கி கண்டெஸ்ட் பண்ணிடுறாங்க. வட மாவட்டத்தில் அவங்களோட க்ளவுட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 சீட்டில் பார்த்தா வச்சுக்க 9 சீட்டு டிப்பிக்கல் 1 இயர் பெல்ட் வட மாவட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாஸில் எல்லாமே சீட் எடுத்திருக்காங்க. ஏன்னா பார்த்தோம் அந்த 2 வாரம் எப்படி பார்கெயின் போச்சுன்னு, அவங்க ஒரு டஃப் பார்கெயின் பண்ணாங்கன்னு. அந்த டஃப் பார்கெயின் பண்ணது இது. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்க எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி இந்த முறை தாங்கள் வட மாவட்டத்தில் அசைக்க முடியாத சக்தின்றது அவங்க நிரூபிக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக சொன்னால் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டு இவங்க 2வது இடத்துக்கு வரணுன்றதுக்கு ஒரு குறிக்கோளோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தருமபுரி பாமகவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. 2014 அன்புமணி வெற்றி பெற்ற தொகுதி. அதாவது இரட்டையிலே உதயஸ்வரி ரெண்டுமே வீழ்த்தி அவர் வெற்றி பெறார் அன்புமணி. இன்ஃபேக்ட் அந்த தருமபுரி வெற்றிக்கு அப்புறமா தான் அதை அதை ஒரு பேசிஸாக வச்சு 2014 அன்புமணி சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்போது அந்த தருமபுரி தொகுதியில் அன்புமணியோடைய மனைவி சௌமியா அன்புமணி கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கம்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. அந்த கேண்டிடேட்டை மாற்றிட்டு இப்போது சௌமியா அன்புமணியை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்கள் குடும்பத்தில் யாரும் நிறுத்தினத்தை ரொம்ப வலுக்கிட்டதாக எங்களை ஃபீல் பண்ணியிருக்காங்க. திமுகவும் அதிமுக கூட இப்போது ஒரு வண்ணியில் தான் அங்கே போட்டிருக்காங்க. திமுக அதிமுக பாமக இது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு மல்டி ட்ரைகோனோமெட்ரிக்கா இருக்கும். இன்ஃபேக்ட் ஷீட் இதில் உறுதியாக பாமக வந்து 2வது இடம் வரும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இஷ்யூ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இஷ்யூ இருக்குது. தனுபுரியில் பாமகவோட அமைப்பு வந்து திமுக அதிமுக சேலஞ்ச் பண்ணுறது நிச்சயமாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக இவங்க 2வது இடம் வந்துடுவாங்க. ஒருவேளை 1 இயர் கன்சல்டேஷன் நல்லாவே ஆச்சுன்னா அவங்க இது தொகுதியை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா திமுக வந்து போட்ட கேண்டிடேட் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான கேண்டிடேட், ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதிகள், ஒரு வழக்கறிஞர் அணியில் இருந்தவர் தான். ஸோ அவருக்கு கேண்டிடேட் போட்டதால் இந்த இவங்க ஒரு லேடி வேற, அந்த மிஸ்ஸில் தனுபுரி வந்து வெற்றி பெறுறது வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து சேலம். சேலத்தில் யாருன்னா அண்ணாதுரைன்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இந்த அண்ணாதுரை யாருன்னா 2016 எடப்பாடி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி எதிராக கண்டெஸ்ட் பண்ணவர். திமுக வேட்பாளர் 3வது தள்ளி 2வது வந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்கனைஸ் கெப்பாசிட்டி உள்ளவர். இன்றைக்கி ஒரு சேலம் வேட்பாளர் போட்டிருப்பார். சேலம் வந்து ஒரு டஃப்பான சிஎஸ் சீட்டு தான் இருக்குது. திமுக சார்பில் செல்வகணபதி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதிமுகவும் பொறுத்தவரை அது எடப்பாடி சொந்த மாவட்டம் என்பதால் அவங்க கண்டிப்பாக டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்க. பட் இவரும் பாமக சார்பில் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. நிச்சயமாக செல்வகணபதி வெற்றி வாய்ப்பு தான் அதிகம். பட் 2வது இடம் எப்படி போகுது அப்படின்றதான் பார்க்கணும். என்ன எடப்பாடிக்கான ஓட்டிங் கண்டிப்பாக அங்கே இருக்குது. தாண்டி ஒரு எமர்ஜ் ஆறான்னு பார்க்கணும். அடுத்து கள்ளக்குறிச்சி பார்த்தோம்னா சூப்பரான கேண்டிடேட்டுங்க. அது யாருன்னா தேவதாஸ் உடையார். இவர் யாருன்னா 96 தமாகாவிலேருந்து எம்எல்ஏ ஆனவர். அவர் ஸோ நல்லா அங்கே இருக்க உடையார் கம்யூனிட்டி முதல் நல்ல ஒரு கனெக்ட் உள்ளவர். இப்போ திமுக அதிமுக ஒரு உடையார் வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட் தேவதாஸ் அவர். அங்கே இருக்க மற்ற சமூகத்து மக்களோட நல்ல வேட்பாளரக்கூடிய ஆள். ஸோ இவருக்கு வந்து 1 இயர் ப்ளஸ் உடையார்ன்ற பேசிஸில் இவங்க எப்படி எமர்ஜ் ஆகிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குற ஒரு தொகுதி. அப்புறம் எல்லாருமே சர்ப்ரைஸான எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பேர் யார்னா இயக்குனர் தங்கர் பச்சான். இவர் வந்து கடலூர் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. தங்கர் பச்சான் இவருக்கும் இது என்ன இவர் திடீர்னு அரசியல் வராருன்னு யோசிப்பீங்க. தங்கர் பச்சான் வந்து டாக்டர் ராமதாஸோட ஒரு நெருக்கமான இருந்த ஒரு நபர். பல தேர்தல்களில் வர்க்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சில பல விழாக்கள்லையும் கூட நிறைய அரசியல் கருத்துக்கள் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு கடலூர் தொகுதியில் இந்த நெய்வேலியில் வந்து என்எல்சி சார்பாக இந்த நிலம் ஆக்கிரமிப்பு விஷயத்தில் நிறையவே போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாமகவோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கு. அங்கே வந்து எப்படின்னா இந்த முறை உதயசூரியனும் போட்டியிலே கடலூரில் இரட்டையிலையும் போகிற போட்டியில் தேமுதிக நிற்குது, இங்கே காங்கிரஸ் நிற்குது. ஸோ காங்கிரஸ் பாமக தேமுதிகன்ற பட்சத்தில் எப்படி கண்டெஸ்ட் போவோம். ஒருவேளை அங்கே பாமகவுக்கு வந்து அங்கே இருக்கிற வன்னியர்கள் நல்ல ஆதரவு தெரிஞ்சு நல்லா கண்டெஸ்ட் ஸ்டேட்டாக போச்சுன்னா இவங்க காங்கிரஸ் இப்போ தோக்கடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. காங்கிரஸ் தரப்பில் யார் போட்டியிடலான்னு இதுவரைக்கும் அறிவிக்கல, இனிமேல் தெரியும். அப்புறம் ஆரணி கணேஷ்குமார், அவர் முன்னாள் எம்எல்ஏ. அவரை வந்து நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் பாமகவோட ஜென்எக்ஸ் லீடர்ஸாக இவர் எமர்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியன் தான். அங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். ஸோ இவருக்கு வந்து அங்கே வந்து நல்ல ஒரு ஆரணி அந்த செய்யார் அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் இருக்குது. ஸோ திமுக அதிமுகவும் கொஞ்சம் அங்கேயும்
திமுக அதிமுக வன்னியரை போட்டிருக்கோம். இது டிப்பிக்கல் வன்னியர் டாமினேட் ஃபைட்டாக தாங்க ஆரணி தொகுதியில் இருக்கும். அடுத்து அரக்கோணம், அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் பாலு, இவர் நம்ம மீடியாவில் நிறைய பார்த்துருப்போம். இவரும் கொஞ்சம் இந்த பாமக ரிலேட்டடான லீகல் கேசஸ்ஸு, அப்புறம் சில சோசியல் இஷ்யூஸு, சிபிஐஎல்ஸ் எல்லாம் நிறைய ஃபைல் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். அது பார் கவுன்சில் கூட துணைத் தலைவர் இருக்கிற மாதிரி தகவல். ஸோ அவர் வந்து அங்கே அரக்கோணத்தில், அரக்கோணத்தில் திமுக சபை ஜெகத்ரட்சன் போட்டிடுறாரு. ஸோ அவருக்கு எதிராக ஃபைட் கொடுப்பார் அப்படின்றதுல சும்மா வெட்டி போடுறது கடினம். இதில் ரெண்டாவது இடம் வர்றாறான்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்குறோம். அதிமுகவும் ஒரு வன்னியரை தான் அங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதாக பார்க்கணும். இதுக்கடுத்து விழுப்புரம் தொகுதி பார்த்தோம். விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை அது ஒரு ரிசர்வ் தொகுதி. அங்கே வந்து வடிவேல் ராவணன் அவர்கள் பாப்புலராக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வடிவேல் ராவணன் தான் கேண்டிடேட் மாதிரி எல்லாம் பேசும்போது அவர்கிட்ட அவர் கொஞ்சம் ஏஜ் ஆச்சு, அவரால் கேம்பெயின் பண்ண எல்லாத்தையும் கேம்பெயின் பண்ண முடியாதுன்றதால ஒரு முரளி சங்கர் ஒரு இளைஞரை போட்டிருக்கான். நேஷனல் லெவலில் ஃபுட்பால் அசோசியேஷனில் மெம்பராக இருக்காரு. அங்கே மாணவர் அணியிலலாம் பாமக இருக்காரு. ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து, அகைன் நம்ம இந்த பாமக லிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் நமக்கு தெரியுது. அடுத்து காஞ்சிபுரம் தொகுதி, இந்த தொகுதியோட வேட்பாளர் வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருந்த வீடியோ வர டைமில் அறிவிக்க பண்ணலாம். அவங்க யாருன்னா ஜோதி வெங்கடாச்சலம்னு ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் தாங்க. அவங்க ஒரு பெரிய எளிய பின்புறத்தினர் வந்த ஒரு கேண்டிடேட்டு, அவங்களுக்கு மேலே கொண்டு வரணுன்ற அந்த கட்சி கொஞ்சம் ஹெல்ப் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தவர். காஞ்சிபுரத்து நல்ல ஒரு பாமகவுக்கு கணிசமான ஓட்டு இருக்கு வன்னியர் குடும்பத்தில். பட் அங்கே காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்த எஸ்சி வன்னியர் கிளாஸ் இது அதிகமாக இருக்குது. விசிக்கேயோட டாமினன்ஸிங் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி இவர்கள் வந்து பட்டியல் சமூக வாக்குகள் எந்த இப்படி எந்தளவுக்கு பெறுவாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் டெல்டா பகுதியிலேருந்து ஒரு சீட் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. மயிலாடுதுறை, மயிலாடுதுறை வந்து டெல்டான்னு சொன்னாலும் அங்கேயும் வன்னியர்கள் கணிசமாக இருக்காங்க. மயிலாடுதுறையில் கடந்த காலத்தில் பாமக நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து மாக்கா ஸ்டாலின் ஒரு கேண்டிடேட்டு, அவர் மாவட்ட செயலாளருக்கு இன்ஃபேக்ட் அந்த டெல்டா முழுதுக்கும் அதை பாமக முகமாக அங்கே இருக்கார். அவர் வந்து கொஞ்சம் நல்ல ரிசோர்ஸ்ஃபுல், நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த தொகுதியில் நிறைய பேர் பரிச்சயமான ஒரு நபர் தான் சொல்கிறாங்க. பட் இது எந்தளவு ஃபைட்டாக வரும் அங்கே மயிலாடுதுறையை பொறுத்தவரை திமுக கண்டெஸ்ட் பண்ணல, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க சீட்டு. ஸோ ரெட்டையிலே ஃபைட் பண்ணணும், காங்கிரஸும் இருக்கும். ஸோ எந்தளவு பாமக அங்கே எமர்ஜ் ஆகும்னு தெரியும். எனக்கு இந்த மயிலாடுதுறையில் ரெண்டாவது இடம் வர்றது கஷ்டம். பட் பாமக அங்கே நல்ல ஃபைட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இறுதியாக திண்டுக்கல், தென் மாவட்டத்திலேருந்து ஒரு தொகுதி கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு திண்டுக்கல் தொகுதி. அவங்க போன வாட்டி திண்டுக்கல் கண்டெஸ்ட் பண்ணாங்க, இந்த வாட்டியும் கண்டெஸ்ட் பண்ணுறது. இங்கே வந்து கவிஞர் திலகபாமான்னு ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் அங்கே பாமக கட்சியில் ஒரு நல்ல பெரிய பொறுப்பில் இருக்காங்க. பட் அந்த தொகுதியை பொறுத்த தென் மாவட்டங்களில் பாமக அந்த வட மாவட்டங்களில் இருக்கிற ரீச்சும் தென் மாவட்டங்களில் இருக்காது. பட் எப்படி இப்போ போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து திமுக கண்டெஸ்ட் பண்ணுற, சிபிஎம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அதிமுக கட்சி நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணல, பட் எஸ்டிபி நிற்கிறாங்க, எஸ்டிபி வந்து எட்டே லட்சம் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ எப்படி ஃபைட் வரும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு வேளை கொஞ்சம் வன்னியர்கள் தாண்டி பல சமூகத்தை போட்டு எடுக்கிறாங்களா? ஏன்னா இது வந்து இதில் திலகபாமா பற்றி குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா அவங்க ஒரு நாடார் சமூகத்தில் சேர்ந்தவர். இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா வச்சுக்கணும் 6 பேர் வன்னியர்கள், 2 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு உடையார் நாடார். ஸோ வன்னியர் பிளஸ் நாடார்ன்ற அந்த சோஷியல் அரித்மெட்டிக்கு ரொம்ப நாளாக ராமதாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு அரித்மெட்டிக் ஒரு டோக்கனிசமாக தான் இன்னைக்கு திலகமாமா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தா நல்ல ஒரு கொஞ்சம் ராமதாஸே நிறைய ஆக்சுவலி நம்ம பாமக லிஸ்ட் நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்து ஏகே மூர்த்தி போன்றவங்கெல்லாம் சீனியர்ஸ் ஜிகே மணி நிற்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் இவங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நியூ ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவரால் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் அப்படின்னு பாமக தான் நம்ம பார்க்கணும். ராமதாஸே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த கட்சியிலேருந்து. ஸோ எப்படி போகுது இந்த போட்டி, 10 தொகுதிகள் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி பாமக எப்படி தங்களுக்கு ரெகக்னேஷன் பெறுறாங்களா? போன வாட்டி 2014 ஒரு திமுக அதிமுக மாற்று அமைஞ்ச NDயில் ஒரு சீட் ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி எவ்வளோ சீட் ஜெயிக்கிறாங்கன்ட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம்.